உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொது பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக நிலைகள் பொதுவாக எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு. உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான், மூன்றாம் இடத்தில் குரு, ஐந்தாம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ஆறாம் இடத்தில் ராகு, ஏழாம் இடத்தில் செவ்வாய், பன்னிரெண்டாம் இடத்தில் கேது நடப்பில் இருக்காங்க. அதோடு இந்த மாதம் புதன் தமிழ் மாதத்துக்கு 17ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாங்க. சுக்கிரனோ தமிழ் மாதத்துக்கு 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு, நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல கேது, தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் எதுவும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது இப்போ வந்துடும். அது மட்டுமில்ல, ஒரு சிலருக்கு பென்ஷன் அல்லது பிஎஃப் அல்லது கிராஜுவிட்டி எதுவும் வரதாக இருந்தாலும் இந்த மாதம் வரும். உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால தேவையில்லாமல் பேச வேண்டாம், அளந்து பேசுங்க, வருமானம் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணங்கள் இப்போ கையில் நிற்கும். உங்கள் பர்ஸ்லேயும் பணம் இருக்கும், பேங்க்லேயும் பணம் இருக்கும். இந்த மாதம் ஏடிஎம்மும் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நல்லாவே இருக்குது. மூன்றாம் இடத்தில் குரு, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக வரும். நீங்கள் எதாவது மெயில் போட்டிருக்கீங்க, இல்லை சர்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்ராட்லேருந்து எதாவது செய்தி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ மேலே ஏதாவது படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அது மட்டுமல்ல நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விற்பதற்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அதோட வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் கூட ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருக்கும். அது மட்டுமில்ல, மாதத்தின் மத்தியத்தில் வேலை கேரியர் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு, ஸோ எதிர்பாராத முதலே சொல்லியிருக்கேன் பொருள் வரவு உண்டு. வேலையிலையும் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அது உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஏதாவது லிட்டிகேஷன் இருக்குன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க.
மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அந்த மாதம் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ண தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம், பெயர் புகழ் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான். கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இருக்குது. ஸோ மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல கேது. ஒரு சிலருக்கு முதலே சொன்ன மாதிரி வீடு மாற்றங்கள் உண்டு. தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. அப்பாவால் ஒரு சிலருக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாக தனவரவு இருக்கு. இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இது நிறையவே இருக்கு. அதோட 10 அதிபதி புதன 6 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கரியரில் இருந்தீங்க அல்லது சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன், வருமானம், சம்பாத்தியம் இது எல்லாமே நல்லா இருந்துட்டுருக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷனில் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்ல. பொருளாதாரமும் நல்லா இருக்குது, வருமானங்களும் இருக்குது, அதற்கு தகுந்த ஒரு சில செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு 6 இடத்தில் ராகு, 6 இடம் நோய். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. கண்ணில் பிரச்சனை, தொண்டையில் பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க. இது மாதிரி இடங்களில் ப்ராப்ளம் இருந்தால் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்க. குடும்பத்தில் தற்பலன்கள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் பெண் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. புதிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பில் வருவாங்க. அதனால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்க. அதோட துர்க்கை அல்லது காளி இது மாதிரி பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.